ஹாய், வெல்கம் டு பம்ப்கின் சாஷா. இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் அல்டிமேட்டோட இன்னைக்கான ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு வேக்கப் சாங்கு. இது போட்டோனே வந்துட்டு ஆட தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி யாரும் பெருசாக ஆட மாட்டுறாங்க, என்னத்த ஆடிக்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. செகண்ட் ப்ரோமோவில் வந்துட்டு அந்த ப்ரெஸ் மீட்டிங் டாஸ்கில் வந்துட்டு தாமரை வந்துட்டு சுரேஷ் சார்ட்ட கொஷின் கேட்குறாங்க. அதாவது அவங்க வந்துட்டு சுயமாக ஒரு யோசிச்சு ஒரு கொஷினை கேட்காம இவர் சொன்னதை வச்சே நம்ம அவரை மடக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பெருசாக பிளான் பண்ணி நார்வர் கழகம் வந்துட்டு நன்மைக்கே போய் முடியும் அப்படின்னு சொன்னீங்களே, நீங்க பெருசா என்ன நன்மையை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேக்குறாங்க. சுரேஷ் சதாக்கனா சம கோவம், அவர் சொல்லும் போதே சொல்லியிருக்காரு, பிக் பாஸ் சொல்ற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. இவங்க வந்துட்டு புரியாத மாதிரி தெரியாத மாதிரி வந்துட்டு அவர்தான் அவர் சொல்லிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி நினைச்சு தாமரை கேக்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு புரியாத மாதிரி நடிச்சு கேம் விளாடுறதுலாம் என்கிட்ட வைக்காத, அந்த மாதிரி வச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடலாம் நீ நினைக்காத, என்ன மாதிரி பெரிய அளவில் கை வச்சா வந்துட்டு பெருசா பேசப்படுவ அப்படின்ற சண்டையா தொட்டதெல்லாம் குத்தம் அப்படின்ற மாதிரியே நம்ம கேட்கணும் அப்படின்ற மாதிரியே யோசிச்சு யோசிச்சு கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம தாமரையும் சுரேஷத்தை கிட்ட கேட்டு பயங்கரமாக வாங்கி கட்டிக்கிட்டாங்க. பட் இதில் சுரேஷத்தை பண்ண ஒரே ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கவே இல்லை, பெரிய ஆள் தொட்டா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை அவர் விட்டுட்டாரு. பிக் பாஸ் வீடுன்னு வந்துட்டாலே எல்லாருமே ஒரே மாதிரி தான், அது யாராக இருந்தாலும் சரி. ஸோ அவர் அந்த வார்த்தையை விட்டுருக்க வேணாமே அப்படின்றதான் என்னோட கருத்து. சுரேஷத்தை வந்துட்டு அவர் லைஃப்பில் ஒரு ஃபினான்ஷியலாக நான் பெரிய ஆள் அப்படி சொல்கிறாருன்றது என்னோட கருத்து கிடையாது. அதாவது கண்டஸ்டன்ட்ல அவருக்கு ஃபேன் பேஸ் அதிகமா இருக்கு, என்ன தொட்டா நீ வந்துட்டு இந்த மாதிரி தெரியவ அப்படின்றக்காக என்கிட்ட வாடாட்டாத அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. பட் தாமரையுமே வந்துட்டு குறைஞ்சவங்க கிடையாது, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சளிச்சவங்க இல்லாத மாதிரிதான் வந்துட்டு பிபி அல்டிமேட்ல கூப்பிட்டுருக்காங்க, அது நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அங்க வந்துட்டு ரெண்டு பேர் வந்துட்டு உயிரை கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, சுரேஷ் சதாவும் தாமரையும். பக்கத்துல பாலாக்கு ஒரே சிரிப்பு, என்னமோ காமெடி படம் பாக்குற மாதிரி, ஏன் அவருக்கு அவ்வளவு சிரிப்பு வந்துச்சுன்னு தெரியல. இந்த இடத்துல கொளுத்தி போட்டது பாலாவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா தாமரையும் பாலாவும் வந்துட்டு பயங்கர க்ளோஸா வேற இருக்காங்க. ஓகே, டாஸ்க் வின் பண்ணி வந்துட்டு அந்த காஃபி பவுடர் ஒரு வழியா வாங்கிட்டாங்க போல இருக்கு. அங்க ஒரு 10-15 பேர் கிச்சன்ல ஒன்னா நிக்கிறாங்க. வனிதா வந்துட்டு சொல்லிட்டே எடுக்கிறாங்க, இந்த மாதிரி நீங்க எல்லாருமே டீ குடிப்பீங்க, ஆனா நான் காஃபி மட்டும் தான் நான் குடிப்பேன். சோ நான் எனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு மிச்சத்தை நான் உங்களுக்கு தரேன், மிச்ச மீதியை நீங்க வச்சு குடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஓகே, இவங்க எல்லாருமே சொல்லு, நம்ம ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தோம் அந்த அன்றைக்கி நைட்டு 12 மணி ஆனால் அந்த டீ குடிக்கிற ஹேபிட், இது என்ன ஹேபிட்டுன்னு தெரில. டீயை ஒன்று போட்டுக்கிறாங்க, ஒரு 5 பேர் கேங்காக சேர்ந்து ஒரு கையில் டீ ஒரு கையில் தம்முன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு வனிதா பாவம் காஃபி தானே கேட்குறாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே ஓகே வனிதா சொல்கிறது ஓரளவுக்கு நியாயமாக பட்டிருக்கும் போல, அதனால தான் அவ்வளோ பேர் அந்த நின்றுருந்தாலும் யாருமே வந்துட்டு எதிர்த்து பேசலை. சரி ஓகே பண்ணட்டும், அவங்க காஃபி காஃபின்னு கேட்குறாங்கல்ல, அவங்க வனிதாவும் சொல்கிறாங்க திஸ் இஸ் த ஒன்லி திங் ஐ ட்ரிங்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போகிற எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் அபிராமி இவங்க எப்படி பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் உள்ளே கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே கோவப்படுறாங்க. ஸோ இதில் இது எப்படி போய் முடிப்பதா, உடனே கடைசியில் வனிதா எனக்கு காஃபியே வேணாம் விட்டுருங்க என்ன அப்படின்ற ஸ்டேஜுக்கு வனிதா போயிட்டாங்க. ப்ளூ செட் அவரோட ரிவ்யூவில் ஒன்று சொல்லியிருந்தாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா வந்துட்டு இந்த சிகரெட் பிடிச்சி பழகினவங்களுக்கு வந்துட்டு சிகரெட் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அதுக்காக வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் 24 மணி நேரம் வந்துட்டு சிகரெட் எப்போ வேணால் அவங்களுக்கு தேவையாக போய் குடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்மோக்கிங் ஏரியா இருக்குது. அதே மாதிரி வனிதா வந்துட்டு காஃபி அடிக்டும் அப்படிதான், அதாவது காஃபி குடிச்சு பழகுனால திடீர்னு வந்து டக்குன்னு வந்துட்டு காஃபி குடிக்காம இருக்க முடியாது. ஸோ அவங்க ஒரு காஃபி தானே கேட்குறாங்க, அது இவ்வளோ சீசன்ல வந்துட்டு மேபி லக்ஸுரி டாஸ்க்ல கொடுத்துருக்கலாம்,
பட் இருந்தாலும் இந்த ஒரு தடவை வந்துட்டு அவங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றக்காக கொடுக்கலாமே, ஒன்றும் இது கொடுக்கறதுனால தப்பு கிடையாது. இது இது வந்துட்டு வனிதா கேட்குறாங்க அவங்க கேட்டால் கொடுத்துடணுமா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. சிகரெட்டெல்லாம் ஒரு அன்ஹெல்தியான விஷயம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் போது ஒரு காஃபி எனக்கு ஹெட் ஏக் அது குடிச்சாதான் ரிலீஃப் ஆகும் அப்படின்னு இருக்கும் போது கொடுக்கலாமே. அடுத்து நாலாவதாக வந்த ப்ரோமோவில் வந்துட்டு சுஜாக்கும் தாமரைக்கும் பயங்கரமான சண்டை. நான் வந்துட்டு சுஜா என்ன நான் வந்ததுலேருந்து அமைதியாக இருக்காங்க, 1.5 வயசு குழந்தைய வீட்டில் விட்டு வந்தனால அந்த ஹோம் சிக்காக இருக்காங்களா, ஏன் ஒன்றுமே வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே யோசிச்சுட்டே இருந்தேன். பட் சுஜா பயங்கரமாக இன்றைக்கி அவங்க வாய்ஸ் அதிகமாக இருந்துச்சு, அவங்க என்ன கேள்வியே கேட்க விட மாட்டேங்கிறாங்க தாமரை, அவங்களே பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. பட் ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு இப்போ ஒரு 10 பிரஸ் உட்காந்துருக்காங்கன்னா ஒவ்வொருத்தவங்களாம் கொஷின் கேட்கணும், அதுதான் நியாயம். ஒருத்தவங்களே வந்துட்டு அவங்க ஒரு சேனல்காரங்களே வந்துட்டு நாங்கள் தான் கேட்போன்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறதுல அதில் அர்த்தம் கிடையாது. அதை வந்துட்டு தாமரை புரிஞ்சுக்காமல் அவங்களும் வந்துட்டு திரும்ப திரும்ப ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு சுஜாவுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே வந்துட்டு தாமரைக்கும் வனிதாக்கும் சண்டை வந்தாதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணவங்கலாம் இப்போ சுஜாவுக்கும் தாமரைக்கும் நடக்கிற ஃபைட்டை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சுஜா வந்துட்டு ஃபிசிக்கலாகவும் சரி அந்த மாதிரி டாஸ்க்லாம் நல்லா விளாடுற கேரக்டர் தான். சரி இவங்க என்ன இந்த தடவை ரொம்ப அமைதியாக இருக்காங்க, இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் வேலைக்காகாது இவங்களை அனுப்பிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது வந்துட்டு அவங்க வந்துட்டு அதை கேட்குறாங்க. அல்டிமேட்டில் வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஒரு கேப்டனாக இருக்கிறவங்க அவங்க வந்துட்டு மற்ற கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வந்துட்டு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குற மாதிரி வந்துட்டு இந்த தடவை பண்ணியிருக்காங்க. ஸோ ஷாரிக் வந்துட்டு எல்லாரும் எப்படி எப்படி அப்படின்ற மாதிரி வந்துட்டு 10 மார்க் கொடுக்கணும். ஸோ வந்துட்டு தாத்தாக்கு 9 மார்க் கொடுத்துருக்காரு, அது சூப்பரான விஷயம் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா அவரோட கருத்து, நீங்கள் கலகலகலன்னு கொளுத்தி போட்டாலும் கலகலகலன்னு வீடை வச்சுருக்கீங்க, ஸோ எனக்கு அதனால் அவங்களுக்கு 9 மார்க் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அபிராமிக்கு வந்துட்டு 7 மார்க் கொடுத்துட்டு சொல்கிறாரு, ஓகே நீ எல்லாமே ஓகே தான் பட் கோவோன்னு வந்துச்சு அது உங்களவே கொள்ளுது, நீங்கள் அதை பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தாமரைக்கு மார்க்கும் 8 கொடுத்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு, உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் பயங்கரமான பிளேயரு ஆனால் தெரியாதுன்னு சும்மா சொல்லி நடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாரு. பட் எல்லாம் அந்த போன சீசன்லேயுமே நம்ம பார்த்தோம் தாமரைக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சுட்டு அவள் தெரியாத மாதிரி நடிக்கிறாள் அப்படின்ற வார்த்தை திரும்ப 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 வந்துட்டே இருக்குது. மேபி உண்மையாகவே தாமரை வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்களா, பயங்கரமான ஆளா அப்படின்றது இந்த சீசனில் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஷாரிக் மற்ற எல்லாரையும் விட சின்ன பையனாக இருந்தாலும் அவரோட அந்த நிதானமான பேச்சு, அவ்வளோ பேர் வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் கோவத்தில் கத்தும் போது மட்டும் இவர் கேப்டனாக இருந்தாலும் பொறுமையாக ஒரு இடத்துல கூட கத்தாமல் எல்லாரையும் ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஷாரிக் கேப்டனாக வந்துட்டு அனலைஸ் பண்ணது வந்துட்டு மக்களோட கருத்துக்கு வந்துட்டு ஒத்து போகிற மாதிரி தான் இருக்குது, அவர் நல்லாவே அனலைஸ் பண்ணியிருக்காரு, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஓகே இதெல்லாம் தான் இது வரைக்கும் வந்திருக்க ப்ரோமோ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.